கும்பகோணம் அருகே சுவாமிமலை சாலையில் உள்ளது கொட்டையூர். தமிழக அரசு குளங்களில் உள்ள வண்டல் மண்ணை எடுத்துக்கொள்ளலாம் என்று அறிவித்ததை அடுத்து இங்குள்ள கோவிலுக்கு சொந்தமான குளத்திலும் மண் எடுக்கப்பட்டது. ஆனால் பேராசையில் தூர்வாரும் போது விதிகளை மீறி சுமார் 15 அடிக்கும் மேல் மண் தோண்டப்பட்டது. பேராசை பெரும் நஷ்டம் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் தற்போதைய மழை அதற்கு பாடம் கற்பித்துள்ளது. தொடர் மழையால் குளத்தில் நீர்வரத்து அதிகரித்து குளத்தின் கரையில் உள்ள 15 மேற்பட்ட வீடுகளின் கீழ் மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் ஒரு வீடு முற்றிலும் இடிந்தும் 5 வீடுகள் பலத்த சேதமடைந்துள்ளன. மின்சார வயர்களும் அறுந்து விழுந்துள்ளதால் அப்பகுதி முழுவதும் மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளது. குளக்கரையில் உள்ள உயரழுத்த மின்மாற்றியும் மண் அரிப்பால் சேதமடைந்து எப்போது வேண்டுமானாலும் விழுந்து பெரும் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் உள்ளதால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். அளவுக்கு அதிகமா மண்ணு நோண்டினாதான் மெயின் காரணம். இப்பவும் பாருங்க, அந்த டிரான்ஸ்பார்மர் சாஞ்சுகிட்டு இருக்கு, அது எப்ப சாயும் சொல்ல முடியாது. இந்த கோயிலும் சாஞ்சுக்கிட்டு, கோயிலுக்கு ஓரமா இருக்க மரம் எல்லாம் சாஞ்சுகிட்டு இருக்கு. இது எப்ப சாயுங்கிறத சொல்ல முடியாது. அதனால அரசாங்கம் உடனடி கவனத்துல எடுத்துக்கிட்டு உடனடி நடவடிக்கை எடுத்து எங்க மக்களை பாதுகாக்கும்படி மேகமும் பணிவன்போடு அரசாங்கத்தை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு உடனடியாக நிவாரணம் வழங்குவதோடு உரிய நடவடிக்கை எடுத்து எஞ்சியுள்ள வீடுகளையாவது காப்பாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். போன மழைக்கே இடிஞ்சி உள்ள கண்டிஷனாக இருந்தது. அப்பயே அதிகாரி கவனத்துக்கு கொண்டு போன இந்த மழைக்கே வந்து இப்போ ஒரு 15 வீடுல ஒரு 6 வீடு இடிஞ்சிட்டு பாக்கி இடையில தருவாயில் இருந்துகிட்டு இருக்கு. அரசு எங்களுக்கு உடனடியாக நிவாரணம் வேணும்.